தலைப்பு செய்திகள். பொது தேர்தலில் 2020 93 நாடாளுமன்ற இடங்களில் 83 இடங்களை கைப்பற்றி மக்கள் செயல் கட்சி அரசாங்கத்தை அமைக்க உள்ளது. 16 குழு தொகுதிகளிலிருந்து 70 வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுவர். தனி தொகுதியிலிருந்து 13 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஜீராங் குழு தொகுதியில் ஆக அதிகமாக 74.62 விழுக்காட்டு வாக்குகளை பெற்றது கட்சி. வெஸ்ட் கோஸ்ட் குழு தொகுதியில் மிக நெருக்கமான போட்டி. மிக குறுகிய வித்தியாசத்தில் 51.69 விழுக்காட்டு வாக்குகளை பெற்று கட்சி தொகுதியை கைப்பற்றியது. இவ்வாண்டு பொது தேர்தலில் மக்கள் செயல் கட்சி பெற்ற வாக்கு விகிதம் 61.24 விழுக்காடு. 2015 ஆண்டு தேர்தலில் கட்சி பெற்ற வாக்கு விகிதம் 69.9 விழுக்காடு ஆகும். மக்கள் செயல் கட்சி அதிக பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் வாக்கு விகிதம் எதிர்பார்த்த அளவு இல்லை என பிரதமர் லீ சியன்லூங் கூறியுள்ளார். மக்கள் செயல் கட்சியின் செய்தியாளர் கூட்டத்தில் பேசினார் திரு லீ. இருந்தாலும் முடிவுகள் மக்கள் செயல் கட்சிக்கு இருக்கும் பெரும்பான்மை ஆதரவை காட்டுவதாக அவர் கூறினார். செங்காங் குழு தொகுதியை வழிநடத்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தலைவர் இங் சிமிங் தோல்வி அடைந்தது குறித்து வருத்தம் தெரிவித்தார் பிரதமர் லீ. பாட்டாளி கட்சி தலைவர் பிரதம் சிங்கிற்கு அழைத்து வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார் திரு லீ. எதிர்கட்சியின் தலைவராக திரு சிங் நியமிக்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். வேலைகளை பாதுகாக்க பணிகள் தொடர வேண்டும் என்று கூறிய துணை பிரதமர் அங் ஸ்வீ க்யூட் எதிர்கட்சிகளுடன் ஒத்துழைத்து சிங்கப்பூருக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்க முனைவதாக தெரிவித்துக் கொண்டார். நேற்றைய பொது தேர்தலில் 2.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் தங்கள் வாக்குகளை செலுத்தியதாக தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கையில் அது 95.6 விழுக்காடு. 1984 ஆண்டுக்கு பிறகு சிங்கப்பூர் பொது தேர்தலில் பதிவான ஆக அதிக வாக்காளர் விகிதம் அது. முன்னதாக நேற்றிரவு 8 மணிக்கு 96 விழுக்காட்டினர், அதாவது 2.56 மில்லியன் பேர் வாக்களித்ததாக கூறப்பட்டது. 1100 வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து பெறப்பட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையில் அந்த தகவல் அமைந்திருந்தது. பின்னர் அந்த எண்ணிக்கையை தேர்தல் துறை திருத்தியது. நேற்று செலுத்தப்பட்டவற்றில் 45772 வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் நேற்றைய நிலவரப்படி புதியதாக 191 பேருக்கு கோவிட் 19 நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவர்களில் 16 பேர் சமூக அளவில் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 7 பேர் சிங்கப்பூரார்கள். பாதிக்கப்பட்டோரில் 8 பேருக்கு எப்படி கிருமி தொற்று ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. வெளிநாட்டிலிருந்து சிங்கப்பூர் வந்த ஒருவருக்கு கொரோனா கிருமி தொற்று இருப்பது அடையாளம் காணப்பட்டது. நேற்று மேலும் 135 பேர் குணமடைந்து வசிப்பிடம் திரும்பியுள்ளனர். இதுவரை மொத்தம் 41780 பேர் முழுமையாக குணமடைந்து உள்ளனர். மேலும் 2003 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சமூக தனிமைப்படுத்தும் வசதிகள் 3604 பேர் தங்கியுள்ளனர். நோய் தொற்றால் சிங்கப்பூரில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 45614 உள்ளது. அர்ஜென்டினாவில் பட்டகனியா பகுதியில் பாசில்ஸ் எனப்படும் பழங்காலத்தில் உயிர் வாழ்ந்த விலங்குகளின் படிமங்களுக்கு களஞ்சியமாக தெரிகிறது. அங்கு 70 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய ராட்சச மீனின் படிமத்தை ஆய்வாளர்கள் கண்டெடுத்துள்ளனர். 6 மீட்டருக்கும் அதிகம் நீளம் கொண்ட அந்த ராட்சச மீன் டைனாசர்கள் வாழ்ந்த காலத்தில் உடன் வாழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. கிரெட்டேஷியஸ் காலகட்டத்தின் முடிவில் அந்த மீன் பட்டகோனியா கடல் பகுதியில் வாழ்ந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்தார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த கடல் பகுதியில் மிதமான வெப்பநிலை நிலவியதாக அவர்கள் கூறினர். கூர்மையான பற்களும் மெல்லிய உடலமைப்பும் அச்சுறுத்தும் தோற்றமும் கொண்டது அந்த மீன். அந்த ராட்சச மீன் வகையின் தொல்லுயிர் படிமங்கள் உலகின் மற்ற பகுதிகளிலும் முன்னர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கில் கிருமி பரவல் மோசமடைந்திருப்பதால் அங்கு அனைத்து பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்படும் என கூறப்பட்டுள்ளது. சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் செய்தி நிறுவனம் அதனை தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கில் நேற்று மற்றும் 42 கிருமி தொற்று சம்பவங்கள் பதிவாகின. அவற்றுள் 36 சம்பவங்கள் உள்ளூரில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக உள்ளூர் சம்பவங்கள் அதிகரித்து உள்ளன. ஹாங்காங்கில் மொத்தம் 1366 பேருக்கு கிருமி தொற்று உறுதியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவிற்கு மீண்டும் திரும்ப அனுமதிக்கப்படும் குடிமக்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் அன்றாடம் 4000 ஆஸ்திரேலிய குடிமக்கள் மட்டுமே நாட்டினுள் அனுமதிக்கப்படுவர். தற்போது அந்த எண்ணிக்கை 8000 உள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் மோசமடைந்து வரும் கிருமி பரவலால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மெல்போர்னில் கிருமி பரவல் கட்டுப்படுத்தும் வரை
இந்நிலை நீடிக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். மெல்பர்னில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 288 புதிய கிருமி தொற்று சம்பவங்கள் பதிவாகின. அதுவே ஒரு நாளில் மெல்போர்னில் பதிவாகிய அதிக எண்ணிக்கையாகும். அதிகரிக்கப்பட்ட சோதனைகளால் கிருமி தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். இதற்கிடையில் பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடிக்க முடியாவிட்டால் முகக்கவசம் அணியும்படி அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டனர். நாடு திரும்புவோர் தனிமைப்படுத்தும் உத்தரவை மீறுவதோ கிருமி தொற்று சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என கூறப்படுகிறது. பதிவாகிய கிருமி தொற்று சம்பவங்கள் பெரும்பாலானவை வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்களால் தொடர்புடையவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் இரு எதிர்த்துருவங்களாக விளங்கி வந்த அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்பும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும் கடந்த 2018 ஆண்டு சிங்கப்பூரில் சந்தித்து பேசினர். உலகையே திரும்பி பார்க்க வைத்த இந்த சந்திப்பின் போது கொரிய தீபகற்பம் அணு ஆயுதமற்ற பிரதேசமாக மாற்றப்படும் என கிம் ஜாங் உன் டிரம்புக்கு உறுதியளித்தார். இதையடுத்து இரு நாட்டு உறவில் நீண்ட காலமாக நிலவி வந்த பதற்றத்தை தணித்து இணக்கமான சூழல் உருவானது. வடகொரியா தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனைகளை அடியோடு நிறுத்தியது. இதற்கு கைமாறாக அமெரிக்கா தங்கள் மீது விதித்த பொருளாதார தடைகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என வடகொரியா எதிர்பார்த்தது. ஆனால் அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிடாத வரையில் பொருளாதார தடைகள் திரும்ப பெற முடியாது என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடாக அமைந்தது. இது தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வியட்நாமில் 2வது முறையாக சந்தித்து பேசிய போது உடன்பாடு ஏற்படவில்லை. இதன் காரணமாக இரு நாடுகளின் உறவில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. எனினும் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் கிம் ஜாங் உன் இடையே விரைவில் 3வது சந்திப்பு நடைபெறும் என அமெரிக்கா தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் வடகொரியா இதனை தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு டிரம்ப் கிம் ஜாங் உன் இடையே சந்திப்பு நடைபெற வாய்ப்பில்லை என கிம் ஜாங்கின் சகோதரி கிம் யோ ஜாங் தெரிவித்துள்ளார். மேலும் உயர்மட்ட பேச்சு வார்த்தைக்கு ஈடாக அமெரிக்கா வடகொரியாவுக்கு எந்த வெகுமதியும் வழங்காத போது கிம் ஜாங் உன்னும் அதை செய்வதற்கு எந்த காரணமும் இல்லை என கிம் யோ ஜாங் கூறினார்.